கலைஞர் கருணாநிதி அவர்கள் கலைஞர் அரங்கில் நடைபெற்ற திருவண்ணாமலை முன்னாள் எம்பி மறைந்த தர்மலிங்கத்தின் பேரன் திருமண விழாவில் பேசும்போது பல்வேறு தொண்டர்களின் தியாகத்தால் உருவான திமுகவை அழிக்கவோ வீழ்த்தவோ முடியாது அழிக்க நினைப்பவர்களுக்கு கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என அண்ணா கூறியதை சொல்லி அறிவுரை கூறியதை தினமலர் வெளியிட்டுள்ளது கலைஞருக்கு நான் பணிவுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் திமுக தொண்டர்களின் தியாகத்தைப் போல் காங்கிரஸ் இயக்கம் தன்னுடைய லட்சக்கணக்கான தொண்டர்களை தான் இந்தியாவின் சங்கிலி அறுத்தெறியப்பட்டது என்பதை அகில உலக மக்களும் அறிவார்கள் அதைப்போல் காங்கிரஸ் தொண்டர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக தங்கள் குடும்பம் பதவியை தூக்கி எறிந்து பல போராட்டங்களில் உயிரையும் துச்சமன மதித்து கலந்து கொண்டு வெள்ளையனால் சிறையில் அடைக்கப்பட்டு பழிவாங்கப்பட்டார்கள் அன்று ஜஸ்டிஸ் கட்சியினரும் திராவிட இயக்கத்தினரும் வெள்ளையர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்ததை யாரும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது போர் முடிந்த பிறகு இந்தியா பூரண சுதந்திரம் அடைந்த பிறகு நமது திராவிடத் தலைவர்கள் தங்களுக்கே உரித்தான தனி வழியில் சிந்தித்து பேசுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் நீதிக்கட்சி கலந்து கொண்டு வெற்றி பெற்று அமைச்சரவை அமைத்தது அப்போது சொத்து உள்ளவர்களுக்கு மட்டுமே ஓட்டு போடும் உரிமை இருந்தது அந்த அமைச்சரவையில் ஏ சுப்பராயுலு ரெட்டியார் முதலமைச்சரானார் பலகல அரசரும் வி கே ரெட்டி நாயுடுவும் அமைச்சர்களாக ஆனார்கள் இவர்கள் மூவரும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் சட்டசபை தலைவராக சர்பி ராஜகோபால் ஆச்சாரியார் கவர்னரால் நியமிக்கப்பட்டார் இவர் ஒரு பிராமணர் வெள்ளையரால் நியமிக்கப்பட்டதால் ஜஸ்டிஸ் கட்சியினர் அப்படியே ஏற்றுக்கொண்டனர் நீதி கட்சியின் ஆட்சி காலத்தில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் முத்தையா முதலியார் என்பவரால் கொண்டு வரப்பட்டது பன்னிரண்டு பதவிகள் இருந்தால் அதில் இந்துக்கள் ஐந்து பேர் பிராமணர்கள் ரெண்டு பேர் இஸ்லாமியர்கள் ரெண்டு பேர் ஆங்கிலோ இந்தியர்கள் இரண்டு பேர் ஆதி திராவிடர்கள் ஒருவர் இதுதான் நீதிக்கட்சியினர் செய்த வகுப்பு பிரதிநிதித்துவம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும்தான் ஆதி திராவிட மக்களுக்கு பதினெட்டு சதவீதமாக இடங்கள் உயர்த்தப்பட்டது திராவிட இயக்கம் ஆதரித்த நீதிக்கட்சியினரின் அமைச்சர்களின் ஜாதி பெயரை ஓட்டுக்கொள்ளாத ஒரு கூட கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் ஆட்சியில் தாழ்த்தப்பட்ட மக்களில் ஒருவர் அமைச்சரானார் காங்கிரசின் இந்த சீர்திருத்தங்களை பார்த்து திகைத்து போன நீதி கட்சியினர் இந்தி எதிர்ப்பை பிடித்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் நாள் தமிழ்நாடு தமிழருக்கே நாளாக கொண்டாடினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் திராவிட நாடு திராவிடருக்கே என்றும் பிரிந்து போராடுவோம் சேர்ந்து கொடிபிடிப்போம் என்றும் பேசினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி என்று சுதந்திர தினம் கொண்டாட மறுத்து அதை துக்க தினமாக கொண்டாட வேண்டுமென்று பெரியார் அறிக்கை விடுத்தார் இந்தியா சுதந்திரம் அடைய திராவிட இயக்கத்தினர் எப்படியெல்லாம் வாடுபட்டார்கள் என்பது மக்கள் அனைவரும் அறிந்த செய்திதான் வெள்ளையர்கள் போய்விட்டால் விஞ்ஞானம் போய்விடும் குண்டூசி செய்யக்கூட யோக்கியதை கிடையாது வெள்ளையனே வெளியேறு என்று சொல்வது அறியாமை என்று பேசினார்கள் காங்கிரஸ் கட்சியோ உலகிலேயே மிகவும் உயர்ந்த ஜனநாயக கொள்கைகளை கடைப்பிடிக்கும் கட்சி காங்கிரஸ் இயக்கத்தின் தியாகம் சொல்லில் அடங்காது வெள்ளையனை எதிர்த்து பல போராட்டங்களை சோர்வில்லாமல் நடத்தி பல தியாகிகளை பலி கொடுத்து இந்திய சுதந்திரத்தை பெற்றுத்தந்தது எவ்வளவு பெரிய கட்சியாக இருந்தாலும் தலைவர்களாக இருந்தாலும் தேர்தலில் ஜனநாயக முறையில் போட்டியிட்டு வெற்றி தோல்வியை சந்தித்தாலாக வேண்டும் மக்களுக்காக உண்மையிலே வாடுபட விரும்பும் எந்த கட்சியினரும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறலாம் கட்சியின் பெயரை சொல்லி சொத்து சேர்ப்பது ஜனநாயக முறைகளை கேலி கூத்தாக்கி பணத்தை காட்டி கத்தியை காட்டி ஓட்டு போட வைப்பது என்பதெல்லாம் வெகுநாள் நீடிக்காது வெள்ளையனின் வளர்ப்பு பிள்ளைகளான நீதிக்கட்சியினரின் வெற்றி நீண்டால் நீடிக்கவில்லை என்பதை சரித்திரம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது தியாகம் செய்தவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் அவர்கள் தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி வர வேண்டுமென்று வாடுபட்டால் தவறாகுமா வெள்ளையன் இந்தியா எனக்கு மட்டும்தான் சொந்தம் இந்தியர்கள் அனைவரும் எனது அடிமைகள் என்று சொல்லி குக்கரித்தான் அன்றும் அவனுக்கு வெண்சாமரம் வீசினார்கள் நம்மவர்கள் அவன் இன்று இருந்த இடம் தெரியாமல் இங்கிலாந்து நோக்கி ஓடிவிட்டான் எந்த கட்சியினரும் மக்களுக்கு உழைப்போ என்று சொல்லி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறலாம் ஒவ்வொரு கட்சியினரும் தங்கள் கட்சி கொள்கைகளுக்காக தியாகம் செய்தவர்கள்தான் காங்கிரஸ் இயக்கமோ லட்சக்கணக்கான தியாகிகளை கொடுத்து இந்திய சுதந்திரத்தை பெற்றுத் தந்துள்ளது எல்லா கட்சியினரும் எங்களை வீழ்த்த யாராலும் முடியாது என்று சொன்னாலும் அதை ஜனநாயக பண்பாடு என்று ஏற்றுக்கொள்வதுதான் முறையாகும் எந்த நாட்டின் ஆட்சி முறையும் தனிப்பட்ட கட்சிகளுக்கு சொந்தமல்ல மக்களுக்குத்தான் சொந்தம் கத்தியை காண்பிப்பதோ லஞ்சமோ ஜனநாயக முறையல்ல யாரும் யார் மீதும் பொறாமைப்பட தேவையில்லை மக்கள் நன்றாக சிந்தித்து அஞ்சாமல் ஓட்டளித்தால் அப்பொழுதுதான் நாட்டில் ஜனநாயகம் பிழைக்கும் நன்றி வணக்கம்